ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விபி கிரியேட்டிவ் இது உங்கள் சேனல் இன்னைக்கு நாம் போல்ட் ஆடியோ ஏர்பாக்ஸ் காம்பர்ட்ஸ் அந்த ஒயிட் கலர் இந்த ஹெட்செட் தான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம் நேற்று தான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வந்துச்சு எனக்கு ஆர்டரு பார்த்திங்கன்னா இ கார்ட் லாஜிஸ்டிக்ஸ் அதில் இருந்து அனுப்பிச்சிருக்காங்க வாங்க எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் முதல்ல கட் பண்ணி பார்க்கலாம் உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பாக்ஸ் நல்லா தான் பேக் பண்ணியிருக்காங்க வெளியில் பார்க்க நல்லா இருக்குது உள்ளே எப்படி பா பேக் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல எனக்கு ஒரு நிமிஷம் இருங்க இப்போ பிரிச்சிடலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இருக்குது போல்ட் ஆடியோ இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வாங்கினேன் ஆஃபர் சேலில் ஒயிட் கலர் ஆர்டர் பண்ணேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் அமேசானில் தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு சேல் பண்ணுறாங்க ஆஃபர் டைமில் மட்டும் ரேட் கம்மியாகுது இந்த டிடபிள்யூஸ் வந்து நம்ம வாட்டர் டெஸ்ட்டு பல டெஸ்ட்லாம் பண்ணியிருக்கோம் சவுண்ட் டெஸ்ட் எல்லாம் பண்ணியிருக்கோம் வீடியோ கடைசி வரையும் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு என்னென்ன டெஸ்ட்டு நீங்கள் இதை கண்டிப்பாக வாங்கலாமா வேணாமா அப்படின்றது தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ஹவர்ஸ் ப்ளே டைம் அப்புறம் வந்து கூகுள் வாய்ஸ் கமாண்ட் பேசிவ் நைஸ் கான்ஸ்ட்ரேஷன் தான் கொடுத்துருக்காங்க அப்புறம் கால் அண்ட் மியூசிக் கண்ட்ரோல் ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஆட்டோ பேர் அப்புறம் போத் இயர்பட்ஸ் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க வந்து டெல்லியிலேருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் நைன் எயிட்டி நைன் ருபீஸ் போட்டிருக்காங்க கலர் ஒயிட் கலர் அப்புறம் ஃப்ரீக்குவன்சி குவான்டிட்டி எல்லாமே போட்டிருக்காங்க ஸ்டீரியோ காலிங் குவன் மைக் குவாலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ லேட்டஸ்ட் வருஷன் தான் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா சைடில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பாஸ் பில்டின் மைக்கு ஹெச்டி டீப் பாஸ் அண்ட் த்ரீ டே அக்கோஸ்டிக்ஸ் அப்புறம் ஒன் இயர் வாரண்ட்டி அப்புறம் பார்த்திங்கன்னா பில்டின் மைக்ரோ ஓவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரி வாங்க இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் அதை உள்ளே வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிசி கொடுத்துருக்காங்க டெலிவரி சார் கொடுத்துருக்காங்க அது பக்காவாக கசுக்கு கிசுக்கு இருக்குது உள்ளே என்ன கொடுத்துருக்காங்க ஏதாவது போட்டிருக்காங்க பாருங்கள் சிக்ஸ் செவன்ட்டி செவன் போட்டிருக்காங்க வித் ஜிஎஸ்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் ருபீஸ்ஸு டோட்டல் பார்த்தோன்னா செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் கிட்டே வருது சரி ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம் ஓகே உள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க போல்ட் ஆடியோ அவங்க ப்ராண்டுடைய ஒரு இது கொடுத்துருக்காங்க கார்ட்போர்ட் மாதிரி ஒரு அட்டை கொடுத்துருக்காங்க அட்டை உள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ பேப்பர் மாதிரி இருக்குது சரி ஓரம் வச்சுட்டு நம்ம இப்போ அடுத்த என்ன நெசசரிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா உள்ள அந்த சார்ஜிங் டாக் கொடுத்துருக்காங்க போல்ட் ஆடியோன்னு ஒயிட் மேட் ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க ஃபினிஷ் ரொம்ப நல்லா இருக்குது அருமையாக இருக்குது கையில் தூக்குறதுக்கும் நல்லா வெயிட்லெஸ்ஸாக இருக்குது நல்லா மைக்ரோஎஸ்பி சார்ஜிங் போட்டு தான் கொடுத்துருக்காங்கன்னா இதில் நல்லா கையில் அடக்கமாக இருக்குது பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது ஈஸியாக பாக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் ஒன்றும் பெருசாக வெயிட் இருக்கு மாதிரியே தெரியல ஃபஸ்ட்டு நம்ம வேறு என்னென்ன அசசரிஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம் சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் பாக்ஸ்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ளே பார்த்தீங்கன்னா இது தெரிஞ்சு யூஎஸ்பி போர்ட்டை தான் கொடுத்துருக்காங்க மைக்ரோஏஎஸ்பி ஒயர் கொடுத்துருக்காங்க சார்ஜ் பண்ணுறதுக்கு ஆனால் நம்ம அடாப்டர் நம்ம தான் வச்சுருக்கணும் அடாப்டர் நம்ம கிட்டே இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக சார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த ஒயரை இது பண்ணி மைக்ரோவேஎஸ்பி சார்ட் தான் கொடுத்துருக்காங்க டைப் சி கொடுத்துருக்கலாம் இந்த ரேஞ்சுக்கு ஆனால் இப்போ வேறு லேட்டஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா டைப் சி தான் கொடுக்குறாங்க எல்லா டிடபிள்யூஎஸ்லையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் நாலு கொடுத்துருக்காங்க இப்போ நான் இதில் இன்பில்ட்டாக போட்டு வரது பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் வருது இதில் ஸ்மாலும் பிக் சைஸ் இயர்பட்ஸும் இருக்குது அதுவும் ஒயிட் கலரில் தான் கொடுத்துருக்காங்க இயர்பட்ஸ் குவாலிட்டியும் பார்க்குறப்ப நல்லா தான் இருக்குது சரி ஓகே நம்ம இப்போ ஒயர்லாம் உள்ளே வச்சிடலாம் இதில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் பார்த்தீங்கன்னா ஒன் ஆம்ஸ் சார்ஜர் தான் வந்து யூஸ் பண்ணணும் அடாப்டர் தான் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அந்த பேட்ரி சார்ஜ் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் நல்லா இருக்குது ஏதோ கூழாங்கல் மாதிரியே கொடுத்துருக்காங்க அதை நல்லா லைட் வெயிட்டாக இருக்குது ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே இப்படி தான் இருக்குது லெஃப்ட்டு ரைட் அப்படின்னு போட்டிருக்கு அப்புறம் நாலு இண்டிகேட்டர் எல்இடி கொடுத்துருக்காங்க என்ன கலர் ஏரியும் கூடன்னு தெரியல இப்போ வெளியில் எடுத்ததுக்கப்புறம் தான் ஆன் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க டச் சென்ஸ் அதான் அந்த டச் தான் மாதிரி பார்த்தீங்கன்னா லோ ஃப்ரீக்குவன்சி அந்த லோ லேட்டன்சி மோடும் கொடுத்துருக்காங்க லைட் எரியுது பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ப்ளூ அண்ட் ரெட் கலர் ஏரியுது வெளியில் பார்க்குறப்ப அளவுக்கு இந்த லைட் வந்து அந்த அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இல்லை மற்றபடி நீங்கள் இருட்டிலெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா லைட் நல்லாவே தெரியுது வெளியில் பார்க்குறப்ப அது ஆன் ஆயிருக்கா இல்லையான்னு கூட தெரியல அந்தளவுக்கு நம்ம ருத் உத்து பார்க்க வேண்டிய ஒரு நிலமையாக இருக்குது இந்த அந்த போல்ட் ஆடியோ அந்த சிம்பிள் கொடுத்துருக்காங்க அதுதான் டச் சென்சார் அது வந்து சிங்கிள் டேப்பில் டபுள் டேப் நம்ம டேப் பண்ணி அதை வந்து சாங் பார்த்தீங்கன்னா ப்ளே பாஸ் எல்லாமே பண்ணிக்கலாம் லெஃப்ட் ரைட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜிங் டாக்ல பார்த்தீங்கன்னா இந்த லைட் எரியுது க்ரீன் கலர் லைட் எரியுது லைட் இண்டிகேட்டர் இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளூ ரெட் கலர் லைட் வந்து மாறி மாறி எரிஞ்சிக்கிட்டே இருக்குது ஆனால் லெஃப்ட் சைடு டிடபிள்யூஸ் அந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் விட்டு விட்டு தான் அந்த லைட் எரியுது நல்லா ஸ்மாலாக இருக்குது இப்போ காதில் போட்டோன்னா கூட அந்த அளவுக்கு நமக்கு ஒரு லைட் வெயிட் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது எக்னாமிக் டிசைன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க த்ரீ டிசைனில் நல்லா சூப்பராக இருக்குது கையில் பிடிக்கிறதுக்கு ஒன்றுமே தெரியல இப்போ நம்ம அதை வச்சு பார்க்கலாம் வச்சு பார்த்தா சார்ஜ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு வச்ச உடனே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைட் எரியுது கண்டினியூஸாக ரெட் கலர் லைட் எரிஞ்சுதுன்னா ஃபுல் சார்ஜ் ஆகிருக்குன்னு அர்த்தம் ரெட் லைட் வந்து விட்டு விட்டு எரிஞ்சுது அப்படின்னா வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம் இப்போ வந்து ஃபுல் சார்ஜில் இருக்குது அதனால் ரெண்டுத்துலையும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாக ரெட் லைட் தான் எரிஞ்சிட்ருக்கு மேக்னெட்டும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு மேக்னெட் பார்த்தீங்கன்னா ஓ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் ஓகே நாலு லைட்டும் எரியுது ஃபுல் சார்ஜ் பண்ணி தான் இருக்குது ஒன்றும் குறையல எடுத்த எடுத்தோடனே லைட் எரியுது பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ அதுக்கு மேலே இருக்குது ஃபைவ் பாயிண்ட் ஒன் அந்த வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ பேர் டெக்னாலஜி தான் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அந்த டாக்லேருந்து வெளியில் எடுத்தோடனே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆக ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அவங்க இது வந்து கனெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் சார்ஜிங் டாக்குலேருந்து வெளியில் எடுத்ததுக்கப்புறம் மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து ஆன் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ டெக்னாலஜியில் மட்டும் நீங்கள் வெளில எடுத்தவொடனே ஆன் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும் ஆன் ஆச்சுன்னா நீங்கள் செல்லில் ஆல்ரெடி ப்ளூடூத் ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே பேர் ஆகிடும் ஏன்னா ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் டூ வெர்ஷன் கொடுத்துருனால இப்போ என்னுடைய யூசர் ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லி நான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் சார்ஜிங் டாக்கிலேருந்து அதை எடுக்கிறேன் உடனே கனெக்ட் ஆகும் பாருங்கள் நம்ம இப்போ சர்ச் பண்ணிடலாம் ப்ளூடூத் சர்ச் பண்ணிடலாம் ப்ளூடூத் வந்து சர்ச்சில் தான் இருக்குது இப்போ நான் வெளியில் எடுத்துட்டேன் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அவைலபிளிஸ் டிவைசஸில் காமிக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு டைம் மட்டும் நீங்களே வந்து அதை அவைலபிளிசஸ் காமிச்சதுக்கப்புறம் நீங்கள் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதை உள்ள சார்ஜிங் எடுத்த உடனே ஆன் ஆகிடும் சார்ஜிங் வச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆஃப் ஆகிடும் அன்பேர் ஆகிடும் அந்த காட்டுது பாருங்கள் போல்ட் ஆடியோ காம்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஸ்பீடாக தான் இருக்குது கனெக்ட் ஆகிறதுலாம் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது நான் செக் பண்ண வரையும் இதில் பார்த்திங்கன்னா டென் மீட்டர்ஸ் ரேஞ்சு கொடுத்துருக்காங்க ப்ளூடூத் கனெக்டிவிட்டி நான் செக் பண்ண வரையும் பார்த்தீங்கன்னா செவன் டு எயிட் மீட்டர்ஸ் வந்து தாராளமாகவே வந்து ஆகுது மற்றபடி வால்ஸ் அந்த மாதிரி ஏதாவது தடை இருந்து நீங்கள் அதுக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டாக பிரேக் ஆகி பிரேக் ஆகி தான் கேட்குது ஒரு ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிருக்கு இப்போ நான் அதை எடுத்து உள்ளே வைக்கிறேன் வச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஆஃப் ஆகிடும் பாருங்கள் உள்ளே வச்சாச்சு வச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் இப்போ நான் வெளியில் எடுக்கிறேன் உடனே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும் பாருங்கள் அதுவே ப்ளூடூத் கனெக்டிவிட்டிலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நல்லா தான் இருக்குது அதில்லாம் ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை கொடுக்குற எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு பில்ட் குவாலிட்டி பட்டு பற்றி சொல்லணுன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது இயர்பட்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டு நம்ம காதில் போட்டிருக்கிறது போட்டிருக்கிறது தெரியல சுத்தமாக இதில் பார்த்தீங்கன்னா ஐபிஎக்ஸ் ஃபைவ் வாட்டர் ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க வாட்டர் அண்டு ஸ்வெட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க நம்ம இதை வாட்டரில் போட்டு இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் மினிமம் ஒன் ஹவர் ஆச்சு இதை வாட்டர்லேயே இருந்து நம்ம சஸ்டைன் ஆகதான்னு பார்க்கலாம் பார்த்திங்கன்னா எடுத்தோடனே ஆன் ஆகிடுச்சி லைட் எரியுது உங்களுக்கு கேமராவில் தெரியுதா இல்லையான்றது தெரியல இப்போ வாட்டரில் நம்ம போட்டுடலாம் போட்டாச்சு அது பிளாஸ்டிக் குவாலிட்டிங்கிறதுனால மேலேயும் மிதக்குது இப்போ நம்ம நல்லா அதை உள்ளே டிப் பண்ணலாம் டிப் பண்ணி எவ்வளோ முடியுதோ அவ்வளோக்கு க்ளோ தண்ணியில் போட்டு இது பண்ணி பார்க்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து அது இதாவதா இல்லையா சஸ்டெயின் ஆகுமா மழையில அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் நம்ம உள்ளே போட்டு நல்லா டிப் பண்ணியாச்சு அப்படியே விட்டுடலாம் ஒரு ஒன் ஹவர் அப்படியே விட்டுடலாம் தண்ணியிலே கிடக்கட்டும் ஆன் பண்ணி தான் இருக்குது எதுவும் ஆஃப் பண்ணல ஒன் ஹவர் கழிச்சு வந்து எடுத்து பார்க்கலாம் ஓடிகிட்டு இருக்கா இல்லையாங்கிறது அப்போ தான் தெரியும் அதுக்கப்புறம் ஓடுதா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம் அப்போ தான் நமக்கு அந்த ஐபி எக்ஸ்பை ரேட்டிங் வந்து ஆகுதா இல்லையா அப்படின்றது தெரியும் இப்போ வந்து வெளியில் எடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா அப்பயும் வந்து சவுண்டு ஓடிக்கிட்டு தான் இருக்குது பாட்டு ஆன் பண்ணி வச்சுருந்தது ஓடிக்கிட்டு தான் இருக்குது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் ஒரு மாதிரி விட்டு விட்டு கேட்குது இப்போ நம்ம அதை வந்து திருப்பி இது பண்ணி நல்லா ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் கேட்கலாம் அதுக்கப்புறம் கேட்டு பார்த்தா எப்படி இருக்குங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரியும் ஆனால் ஓடிட்டு தான் இருக்குது ஒன்றும் ஆஃப் ஆகலை அது எந்த ப்ராப்ளமும் இல்லை நீங்கள் ஆஃபர்ஸ் எல்லாம் வாங்குற எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு என்ன இருக்குமோ அதுதான் அந்த இயர்பட்ஸில் இருக்கும் நீங்கள் ஒன்றும் அந்தளவுக்குலாம் சவுண்டு குவாலிட்டி எதிர்பார்க்க முடியாது மற்றபடி டிசைன் வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது வாட்டர் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ஸும் நல்லா இருக்குது காதில் போடுறது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது ஆனால் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து காதெல்லாம் வலிக்கிற மாதிரி தான் இருக்குது பேஸேஜ் நாய்ஸ் கான்சேரேஷன் தான் கொடுத்துருக்காங்க எயிட் ஹண்ட்ரெடுக்கு அதான் கொடுப்பாங்க இப்போ நீங்கள் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் இல்லை தௌசண்ட்க்கு மேலே இருக்கிற வாங்க இதெலலாம் டிடபிள்யூஸ்லாம் நல்லாவே இருக்குது இப்போ போட்டு மற்ற ஹெட்செட்ஸ்லாம் பார்க்குறப்ப நல்லாவே இருக்கு சவுண்ட் குவாலிட்டி இதில் சவுண்ட் குவாலிட்டிலாம் அந்த அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது பாஸ் லவர்ஸ்க்கு சுத்தமாக செட்டே ஆகாதுங்க நானும் நிறையா ஹெட் செட் நான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதெல்லாம் போட் தான் யூஸ் பண்ணுறேன் சரி இந்த போல்ட் ஆடியோ எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டி நான் இதான் வாங்கினேன் எயிட் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஆஃபரில் ஆனால் நான் ரொம்ப டிஸப்பாயிண்ட் ஆனது இந்த டிடபிள்யூஸில் அதனால் நீங்கள் பாஸ் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகாது மற்றபடி ஸ்டீரோ ஹெட் செட் தான் ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக வந்து கேட்கலாம் சார்ஜிங் அவர்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுவரை உங்களிடம் இருந்த விடைபெறுவது உங்கள் பத்து